ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெனிங் சுவை. நாம் இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபி கல்யாண வீடுகளில் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க, வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கால் கப் சுண்டைக்காய் வத்தல், கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தலும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த வத்தல் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வத்த குழம்புல தக்காளி சேர்க்கக்கூடாது, புளி மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வத்த குழம்பு பொடியில் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் வத்த குழம்பு பொடியிலேயே சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வத்த குழம்பு பொடி எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த புளித்தண்ணியிலேயே நான் மஞ்சத்தூளும் சேர்த்து கலந்துருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு கொதிக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாகும். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தலில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்பை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சுண்டக்காய் வத்தல் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.